ஹாய் கேஸ், திஸ் இஸ் பீச் பாய். அண்ட் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முரல் எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த முரல்ங்கிறது நண்டு மாதிரியான ஒரு உயிரினம் தான். இந்த உயிரினம் வந்து இந்த கடலோரங்களில் வாழக்கூடிய ஒரு உயிரினம். இது வந்து நம்ம எப்போ பிடிக்கலாம், எந்த டைமில் பிடிக்கலாம்னா, கரெக்டாக கடலோட அலை வந்து கரைக்கு வந்துட்டு ரிட்டன் போகிற டைமில் தான் இந்த முரலை பிடிக்க முடியும். வாங்க இந்த முரலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் முரல். இது நாங்கள் சின்ன வயசில் கடலில் வேடம்பூச்சியில் பிடிச்சி விளாடுவோம். இதை எப்படி பிடிக்கணும்னு சொல்கிறத நான் காட்டுறேன். இங்கே கடற்கரைக்கு போனீங்கன்னா, சும்மா ரிலாக்ஸ் ஆகிறப்ப போனீங்கன்னா, இந்த மாதிரி முரலை பிடிச்சி நீங்கள் சின்ன பசங்க கூட விளாடலாம். இந்த முரலோட குணம் எப்படின்னா, கரெக்டாக கடல் அலை வந்து கரைக்கு வரம்போச்சில் மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வரும். அதே மாதிரி கரையை விட்டு கடலுக்குள்ளே போகும்போது மேலேருந்து மறுபடியும் மண்ணுக்கு கீழே போயிடும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் அது எப்படி மண்ணுக்குள்ளே போக ட்ரை பண்ணிக்கி அப்படிங்கிறது. இது ஏன் முழுசாக உள்ளே போனேன்னா, அந்த ஈரப்பதம் வந்து உடனே அங்கேருந்து போயிட்டு அதனால் அது அதனால் உள்ளே போக முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ தெரியும் அந்த முரல் உள்ளே போயிட்டு. இந்த மாதிரி அலவரம் பஸ்ஸில் இந்த இடத்துல இந்த மாதிரி தெரியும், இந்த மாதிரி இடத்துல தான் முரல் இருக்கும். இந்த முரலை நீங்கள் பார்த்த உடனே ஓடி போய் பிடிச்சா மட்டும்தான் பிடிக்க முடியும், இல்லைன்னா உங்களால் அதை பிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் தெரியும் இந்த முரல் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த இடத்துல முரல் இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான இடத்துல தான் முரல் இருக்கும். இந்த மாதிரி வி ஷேப்பில் அளவு வந்துட்டு போகும்போது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல முரல் இருக்குங்கிறதும் நாங்கள் பிடிப்போம். எது பிடிக்கும், இந்த முரலை வந்து நீங்கள் பார்த்த உடனே ஓடி போய் அந்த இதை எடுத்துடணும். ஏன்னா மறுபடியும் அளவு வந்துச்சுன்னா உங்களால் அதை பிடிக்க முடியாது. ஸோ அது அளவு வந்துட்டு போன உடனே நீங்கள் அதை பார்த்துட்டு மண்ணை கிள்ளி அந்த முரலை இதை எடுத்துடணும், இல்லைன்னா அந்த முரலை பிடிக்க முடியாது. இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸு, கிட்டத்தட்ட என்னோடய ஆள்காட்டு விரல் அளவுக்கு வந்து இது ரொம்ப பெருசாக வளரக்கூடியது. இந்த முரலை நீங்கள் ஃப்ரை பண்ணி கூட சாப்பிட்லாம். ஆனால் இது ரொம்ப சின்ன சைஸ், இதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 3 இன்ச் ஹைட் வரைக்கும் வரும், 3 இன்ச் நீளம் வரைக்கும் வரும். அந்த மாதிரியான சைஸில் வந்து உள்ளதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மாதிரியான க்ரன்ச்சி, அப்புறமா கொஞ்சம் ரால் இருக்க டேஸ்ட் மாதிரியும் லைட்டாக இருக்கும். இப்போ நான் இதை தூக்கி போட்டேன், இது உங்களுக்கு தெரியும் அது எப்படி உள்ளே போயிருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எதுவுமே தெரியாது. நான் தோண்டி காட்டுறேன். ஸோ இந்த உள்ளே இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து கரெக்டாக இந்த அலை வந்துட்டு போகிற டைமில் தான் வந்து உள்ளே போகும். இது உங்களுக்கு சும்மா நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களால் கண்டே பிடிக்க முடியாது இந்த இடத்துல முரல் இருக்கி அப்படிங்கிறத. இது பாருங்கள், நான் தோண்டி காட்டுறேன், பாருங்கள் மண்ணுக்குள்ளே போயிருக்குது. இப்போ நான் இதை ஸ்லோ மோஷனில் காட்டுறேன், இது எப்படி உள்ளே போகுதுங்கிறத நீங்களே பாருங்கள்.